உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நெல்லை புதிய பேருந்து நிலையம் செல்லும் வழியில் சக்தி மருத்துவமனை அமைந்துள்ளது. இதில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, HDF ஹெர்பல் ஹெல்த் கேர் ஆகியோரும் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் சிறப்பாக நடத்தினர். இதில் தைராய்டு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் மகளிர் நோய்க்கான ஆலோசனை, உடல் எடை பருமன் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ சக்தி மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை ஸ்ரீ சக்தி மருத்துவமனை மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் சுமதி வழங்கினார். உடன் ஆர்த்தோ டாக்டர் வெங்கடேஷ் பாபு மற்றும் சக்தி மருத்துவமனை செவிலியர்கள், HDFC ஹெர்பல் ஹெல்த் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சக்தி மருத்துவமனை டாக்டர் சுமதி அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். வணக்கம், நான் டாக்டர் சுமதி. சக்தி ஹாஸ்பிட்டலில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிபுணராக இருக்கிறேன். நான் MBBS திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படித்தேன். மேற்படிப்பு லண்டனில் படிச்சுட்டு திருநெல்வேலியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த தினத்தில் நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன்னா, நான் மார்ச் 8 வந்து உலக மகளிர் தினம். அது வந்து மகளிருக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த நாள் உலக அளவில் கொண்டாடப்படுது. ஸோ அந்த நாளில் நம்ம வந்து பெண்களாகி நாம் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து பேணி காக்கணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டில் யாருக்கு என்ன நோய் வந்தாலும் எல்லோரும் குழந்தைகளை ஆரம்பித்து கணவர்லேருந்து எல்லாருக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் நமக்கு ஒன்றுங்கும் போது நம்ம பார்த்துக்க தவறிடுதோம். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சிறப்பு சிகிச்சை முகாம் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறோம். இதில் நாங்கள் பெண்கள் எல்லாருக்கும் சுகர், ப்ரெஷர், அப்புறம் தைராய்டு டெஸ்ட் பண்ணி, அது போக ஆர்த்தோ கன்சல்டேஷன், மற்றபடி மகளிர் மகப்பேறு நோய்க்கான கன்சல்டேஷன், உடல் பருமன் எடை குறைப்புக்கான கன்சல்டேஷன் எல்லாமே நாங்கள் இதில் சிறப்பு முகாமில் வழங்குகிறோம். இதில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ பெண்கள் வந்து நம்ம நிறைய பழமொழிகள் அது இதெல்லாம் கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் இருப்போம், நாட்டின் பெண்கள் நாட்டின் கண்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். பட் நமக்குண்டான உடல் நலத்தை வந்து பேணி காக்கிறதுல நம்ம தவறிடுதோம். அந்த நிலையை மாற்றி நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணாலே நம்ம ஃபேமிலியை நல்லா கவனிச்சிக்கலாம். அது மூலம் நம்ம குடும்பத்தையோட முன்னேற்றத்துக்கும் நம்மளோட பங்களிப்பு நல்லாயிருக்கும். ஸோ பெண்களாகிய நாம் அனைவரும் இந்த உலக மகளிர் தினத்தில் நம்மளுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கும். நன்றி.